நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நான் என்னோடய சேனலில் இதுவரை அவேர்னஸ் வீடியோ போட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட். சோசியல் மீடியா பற்றி, சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப் என்ன என்னென்னமோ நிறைய ஆப்ஸ் இருக்குது. எல்லாமே நல்ல நிறைய விஷயங்களை நமக்கு தருது. இருந்தாலும் சிலட்ட நேரங்களில் நம்ம நியூஸ்லலாம் கேட்போம், இந்த மாதிரி சீட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, ஃப்ராட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் கேட்போம். இதே மாதிரி ஃபேஸ்புக் மூலமாக என்னுடைய நண்பர் ஒருவருக்கு ஏற்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய நண்பர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அதை வந்து அப்படியே யாரோ அதை வச்சு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேரை ஏமாற்ற பார்த்துருக்காங்க. அதை தான் அவர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னார். அதை வச்சு தான் நான் இன்றைக்கி என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவரோட ப்ரொஃபைலுக்கு பின்னாடி ஒரு புறா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர், இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இதை சேம் இதே மாதிரி ஃபோட்டோ, இதே சேம் பேர் எல்லாம் வச்சு தெரியாத ஒருத்தர், யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தர் சேம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மெசஞ்சர் மூலமாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. மெசேஜ் அனுப்பும்போது அவங்க வந்து சிலர் வந்து நம்ம ஃபேஸ்புக் வச்சுருந்தாலும் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, ஆனால் சிலர் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்கக்கிட்ட நல்லா இருக்கியா எல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், கொஞ்சம் அமௌண்ட் வேணும், அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அனுப்புகிற மாதிரி பேசினாங்கன்னா அவர் ஃபோன்பே நம்பரு இல்லாட்டி பேடிஎம் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாரு. சப்போஸ் அவங்க வந்து சரி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா உடனே அவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிட்டு இவங்க பேசின அந்த டெக்ஸ்டிங் கூட டெலீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணதுனால யாருக்குமே அவரை யார் பண்ணுனாங்கிறது தெரியாமையே போயிடுச்சு. ஆனால் இவர்கிட்ட என்னோடய நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் ரூபா வேணும் இந்த மாதிரி கேட்டவங்க எல்லார்ட்டையுமே அவர் நான் எந்த பிரச்சனையிலையும் இருக்கல, நான் நல்லா இருக்கிறேன், யாரோ இதை வந்து ஏமாத்துற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்தினார். அப்போ தான் ஃபேஸ்புக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் வந்து என்கிட்ட சொல்லும்போது நானும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுவோம், அவங்களும் இதனால் ஒரு அவேர்னஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். எப்போனாலும் யாராவது நமக்கு எந்த விஷயத்த சொல்லி ஃபோன் பண்ணாலோ அல்லது மெசேஜ் பண்ணாலோ, இது மாதிரி ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணாலோ தயவு செய்து யாருக்காக நம்ம ரூபா அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அல்லது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹெல்ப்பை பண்ணணுன்னா நம்ம வந்து நம்மளை யாரும் சீட் பண்ண முடியாது, இல்லாட்டி நம்ம தான் ஏமாந்து போகுவோம். ஸோ நம்ம எப்போனாலும் எந்த ஹெல்ப் பண்ணாலும் சரி, அதுவும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் மூலமாக ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, இல்லாட்டி நம்ம தான் ஏமாந்து போவோம். ஏமாந்த பிறகு சோஷியல் மீடியானாலே சரியில்லை, சோஷியல் மீடியா அப்படி இப்படி அப்படின்னு பேசுகிறது நல்லா இருக்காது. சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசியும் நம்ம அனுப்ப முடியுது, இந்த மாதிரி நிறைய அவேர்னஸும் க்ரியேட் பண்ண முடியுது. அதனால் சோஷியல் மீடியாவை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.